ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கலட்டா இன்ஃபோ தமிழ். மனுஷங்க ஏதாவது ஆபத்தில் மாட்டிக்கிட்டாங்கன்னா வாய் திறந்து சொல்லிடுவாங்க, ஆனால் இந்த விலங்குகள் ரொம்ப பாவங்க, அதுங்களால் பேசக்கூட முடியாது. இந்த மாதிரி பல விலங்குகள் வித்தியாசமான ஆபத்தில் மாட்டிக்கிட்டு சிக்கி தவிச்சிருக்கு. இந்த விலங்குகளை தக்க சமயத்தில் ஒரு சில மனுஷங்க வந்து காப்பாத்திருக்காங்க. இந்த வீடியோவில் பார்க்க போகிற சம்பவங்கள் எல்லாமே கல்லஞ்சையே கரைக்கிற அளவுக்கு இருக்க போகுது. வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ணி என்னோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கான என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோல இருக்கிற இந்த நாய்க்குட்டிய பாருங்களேன், பாக்குறதுக்கே ரொம்ப ரொம்ப பரிதாபமா இருக்குல்ல. இந்த நாய்க்குட்டிக்கு உண்ண உணவு இல்லாம இருக்கிறதுக்கு இடம் கூட இல்லாம தெருவுல சுத்திட்டு இருந்திருக்கு. இந்த மாதிரி தெருவுல சுத்தினதுனால இதனுடைய உடம்புல நிறைய சொரிசிரங்கு வந்துருச்சுங்க. கிட்டத்தட்ட இந்த நாய்க்குட்டி இறந்து போகக்கூடிய நிலைமையில இருக்கும் போதுதான் இந்த நாய்க்குட்டிய பார்த்து இதை மீட்டெடுத்து ஒரு நல்ல உள்ளம் படைச்சவரு இதை ஹாஸ்பிட்டலுக்கும் கொண்டு போயிருக்காரு. அதே சமயத்துல இந்த நாய்க்குட்டி நல்ல நிலைமைக்கு மாறுற வரைக்கும் இந்த நாய்க்குட்டிக்கு நல்ல உணவும் இருக்கிறதுக்கு நல்ல இடத்தையும் கொடுத்திருக்காரு. இந்த நாய்க்குட்டியோட உடம்புல இருக்கிற இந்த சொரிசிரங்கு ஆறுறதுக்காக மருந்துகளையும் கொடுத்திருக்காரு. அதுக்கப்புறமா இந்த நாய்க்குட்டி நல்லபடியா மாறினதுக்கு அப்புறம் இத பெட் அனிமல்ஸ் பாதுகாக்கிற இடத்துல கொண்டு போய் விட்டுட்டாராம். இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஒட்டகம் தாங்க. பாலைவனத்தில் எப்போவுமே ஒரு விஷயம் நடக்கிறது தாங்க. பாலைவனத்தில் அதிகமான வெப்பம் காரணமாக அங்கே இருக்கிற ஒட்டகங்கள் தண்ணி கிடைக்காம உணவு கிடைக்காம செத்து போகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கும். அந்த மாதிரி தான் இந்த ஒட்டகமும் தண்ணியும் உணவும் கிடைக்காம கிட்டத்தட்ட சாகுற நிலைமைக்கே போயிடுச்சு. ஆனால் அந்த நிலைமையிலையும் கூட கடைசி முயற்சியாக தன்னுடைய நம்பிக்கையை விடாமல் அங்கே இருக்கிற ரோடு பக்கம் போய் ஒதுங்கி படுத்துக்கலாம், அங்கே போகிற காரில் யாராவது மனுஷங்க நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படிங்கிற எண்ணத்துல தான் இந்த ரோட்ல வந்து படுத்திருந்திருக்கு. இந்த ஒட்டகத்தோட அதிர்ஷ்டம்னு சொல்லலாங்க. இந்த ஒட்டகத்தை பார்த்த கார்ல போன ஒரு நல்ல மனம் படைத்த ஒருத்தர் இறங்கி இந்த ஒட்டகத்துக்கு தண்ணி கொடுத்திருக்காரு. அதே சமயத்துல அவர்கிட்ட இருந்த உணவுப் பொருட்களையும் வழங்கி இருக்காரு. இந்த வீடியோல அந்த ஒட்டகம் அவர் கொடுத்த உணவையும் தண்ணியையும் குடிக்கிற காட்சியை தான் இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த பாலைவனத்தோட பேரு அல்ஜீரியா. இந்த பாலைவனத்துல எப்பவுமே ஒட்டகங்கள் வெப்பமான சமயத்துல அதாவது கோடை காலங்கள்ல அதிகமா இறந்து போறது ரொம்ப ரொம்ப வழக்கமான விஷயம் தானா. ஆனா இந்த ஒட்டகம் மட்டும் அதிர்ஷ்டத்தினால தப்பிச்சு இப்போ மறுபடியும் உயிர் வாழ்ந்துட்டு இருக்கு. இந்த வீடியோவில் ஒரு குட்டி யானைக்கு காலில் அடிபட்டு இருந்திருக்குங்க. ஆல்மோஸ்ட் அந்த யானையுடைய கால் துண்டாக போகக்கூடிய நிலைமையில இருந்திருக்கு. ஆனால் இந்த குட்டி யானையை மற்றவங்க எல்லாருமே பார்த்து அதுக்கு ஃபஸ்ட் எய்டும் கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோவில் பாருங்களேன், இதை பார்க்க கூட முடியல, பார்க்குறதுக்கே பயங்கரமாக இருக்குது. இந்த குட்டி யானையுடைய காலில் பயங்கரமாக அடிபட்டு இருந்ததுனால இந்த குட்டி யானைக்கு நிறைய ரத்தம் வேஸ்டாகவும் போயிடுச்சு. இந்த குட்டி யானையால் சுவாசிக்க கூட முடியல. அதனால் ஆக்சிஜன் சிலிண்டர்ஸ் எல்லாத்தையும் கொண்டு வந்து இந்த குட்டி யானைக்கு மூச்சும் கொடுத்து அதுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுத்துருக்காங்க. துண்டா போக இருந்த அந்த குட்டி யானையுடைய காலை தற்சமயத்துக்கு எப்படியாவது ஒட்ட வைக்கணும்னு சொல்லிட்டு சின்ன சின்ன ஸ்டிச்சஸையும் போட்டு ஹாஸ்பிட்டலுக்கும் எடுத்துட்டு போய் இந்த குட்டி யானையை பொழிக்க வச்சுட்டாங்களாம். இந்த வீடியோவில் ஒரு குரங்குக்கு தாங்க ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுத்துட்ருக்காங்க. இந்த குரங்கு எலக்ட்ரிக் ஷாக் அடிக்கப்பட்டு மூச்சு பேச்சு இல்லாமல் ஹார்ட் பீட் கூட வராமல் மயங்கிய நிலைமைக்கு போயிடுச்சு. இதை பார்த்து அங்கே இருந்த மனுஷங்க ஒரு சில பேர் இந்த குரங்குக்கு மூச்சு வரணுங்கிறதுக்காக இந்த மாதிரி ஹார்ட்டில் கையை வச்சு அமைக்கி அமைக்கி ஆக்சிஜனை கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. கடைசியில் இந்த குரங்கு நல்லபடியாக பொழைச்சிருச்சுங்க. நல்ல வேலை தக்க சமயத்தில் வந்து ஹெல்ப் பண்ணலைன்னா இந்த குரங்குடைய உயிரே போயிருக்கும். கரெக்டான சமயத்தில் கரெக்டா யோசிச்சு இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுத்ததுனால இந்த குரங்கு திரும்பவும் நல்ல நிலைமைக்கு வந்துருச்சு. இப்போ இந்த குரங்கு திரும்பவும் ஆடி ஓடி தாவி விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த வீடியோவில் இந்த பையன் உன்னுடைய 21st பர்த்டேயை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக ஸ்னோ போர்டிங் போகிறாங்க. இந்த மாதிரி ஸ்னோ போர்டிங் போயிட்டுருக்கும்போது பாதி வழியில் ரெண்டு குதிரைகள் இருந்திருக்கு. அதில் ஒரு குதிரை மட்டும் அங்கே இருக்கிற ஸ்னோவில் மாட்டிக்குது. இதை பார்த்த உடனே அந்த பையன் அந்த குதிரைக்கு பக்கத்தில் போயிட்டு அந்த குதிரையுடைய கால் மாட்டி இருந்த அந்த ஸ்னோவை கொஞ்சம் கொஞ்சமாக தோண்டி தோண்டி அந்த ஸ்னோவை அந்த இடத்துல இருந்து அகற்றி எடுக்கிறாங்க. அதுக்கப்புறமா அந்த குதிரையுடைய கால் அந்த ஸ்னோக்குள்ளேருந்து வெளியே வந்துருச்சு. இப்போ இந்த குதிரை சந்தோஷம்
சந்தோஷமா ஓட ஆரம்பிச்சிருச்சுங்க. அந்த பையன் மட்டும் அவனுடைய பர்த்டேயை செலிப்ரேட் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஸ்னோ போர்டிங் வராம இருந்திருந்தானா இந்த குதிரை இந்த இடத்துலயே சிக்கி இறந்து போயிருக்கும். ஏன்னா இந்த இடத்துல ஆள் நடமாட்டமே இல்லையா, இந்த குதிரைக்கு வேற யாரும் ஹெல்ப் பண்ண கூட வந்திருக்க மாட்டாங்க. இந்த பையன் அந்த இடத்துக்கு போனதுனால அந்த குதிரையுடைய உயிரே காப்பாற்றப்பட்டிருக்குங்க. நம்ம யாருக்கும் கெட்டதும் பண்ண வேண்டாம், நல்லதும் பண்ண வேண்டாம், நம்மளுடைய வேலையை மட்டும் நம்ம பார்த்துக்கிட்டு போயிட்டே இருந்தோம் அப்படின்னா நமக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வர சமயத்துல கடவுள் இதே மாதிரி ஹெல்ப்ப நமக்கும் அனுப்பி வைப்பாரு. காட்டில் வாழக்கூடிய செம்மறி ஆடுகளுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் எப்பவுமே நடக்கிற ஒன்று தாங்க. காட்டுக்குள்ளே இருக்கிற சின்ன சின்ன மரங்கள் செடிகளில் இந்த மாதிரி இந்த செம்மறி ஆட்டுடைய கொம்பு போயிட்டு மாட்டிக்கும். சில நேரங்களில் இந்த செம்மறி ஆடுகள் காப்பாற்றுறதுக்கு யாரும் இல்லாமல் இது தப்பிக்கிறதுக்கும் வழி இல்லாமல் அந்த இடத்துலையே மாட்டி இறந்தும் போயிடுங்க. ஆனால் நல்ல வேலையாக இந்த செம்மறி ஆட்டுக்கு உதவி கிடைச்சிருக்கு. இந்த ஆள் அந்த செம்மறி ஆட்டுடைய கொம்பை அந்த கிளையிலிருந்தே எடுத்து இதை ஃப்ரீ பண்ணி விட்டுடுறாரு. இப்போ இந்த செம்மறியாடு சந்தோஷமா காட்டுக்குள்ள ஓடியும் போயிடுச்சு. இந்த செம்மறியாடு மாதிரியே இந்த ரெண்டு மான்களுக்கும் ஒரு விஷயம் நடந்திருக்குங்க. இந்தங்களுக்கு நீளமான கொம்பு இருக்கும். இதுங்க சண்டை போட்டால் கொம்புகளை வச்சு தான் முட்டி முட்டி சண்டை போடும். அப்படி தான் இந்த ரெண்டு மான்களும் சண்டை போட்டுட்டு இருக்கும்போது இந்த ரெண்டு மான்களுடைய கொம்புகளும் ஜிக்ஸாக்காக போய் மாட்டிக்கிட்டு இந்த மான்களால் அதிலிருந்து வெளிவர முடியாமல் கஷ்டப்பட்டுட்டு இருந்திருக்கு. இதை பார்த்த ஒருத்தர் காட்டுக்குள்ள தைரியமாக போயிட்டு அந்த மான்களுடைய கொம்புகளை பிடிச்சி இழுக்க ஆரம்பிக்கிறாரு. வரவே இல்லை, ரொம்ப நேரமாக போராடி அந்த மான்களுடைய கொம்புகளை தனித்தனியா பிரிச்சு எடுத்துறாரு. அதுக்கப்புறமா அந்த மான் ரெண்டும் வேகமா காட்டை நோக்கி ஓடி போகுது. இனிமேல் இந்த மான்கள் ரெண்டும் சண்டையே போடாதுன்னு நான் நினைக்கிறேன். பொதுவாக ஷார்க் மீன்கள் நடுக்கடலில் தாங்க இருக்கும். ஆனால் ஷார்க் மீன்களுடைய குட்டி இளங்கன்று பயமுடியாது அப்படிங்கிற பழமொழிக்கு ஏற்றதாக இருக்கும்னு சொல்லலாம். ஏன்னா இந்த ஷார்க் மீன்களுடைய குட்டிகள் துள்ளி குதிச்சு கரை பகுதிக்கு ஒதுங்கி வருங்க. அப்படி விளையாட்டா கரை பகுதிக்கு வந்த ஷார்க் மீன் ஒன்று அங்கே இருந்த பாறைகளுடைய இடுக்கில் மாட்டிக்குதுங்க. இந்த இடத்துல தண்ணி இல்லாததுனால இந்த ஷார்க் குட்டியால் சுவாசிக்க முடியாமல் மூச்சுத்திணறல் ஏற்பட்டுட்டு இருந்திருக்கு. கொஞ்ச நேரத்தில் இறந்து போகிற நிலைமையில் இருக்கும்போது தான் அந்த இடத்துல டைவ் அடிச்சு குடி வந்த ஒரு சிலர் இதை பார்த்து அதை திரும்பவும் கடலுக்குள்ள கொண்டு போய் விட்டுருக்காங்க. இந்த வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் ரொம்ப ரொம்ப கொடுமையாக இருக்குங்க. இந்த வீடியோவில் ஒரு நாய்க்குட்டி பிவிசி பைப்புக்குள்ளே தெரியாமல் தலையை விட்டு அதிலிருந்து வெளியே வர முடியாமல் தவிச்சிட்டு இருந்திருக்கு. இதை பார்த்த ஒரு சிலர் இந்த பிவிசி பைப்புக்குள்ளேருந்து இந்த நாயுடைய தலையை வெளியே எடுக்கிறதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்ணியிருக்காங்க. ஆனால் அதுக்குள்ளே இருந்து அதால் வெளியே வரவே முடியலை. கடைசியாக இந்த பிவிசி பைப்பை அறுத்து அந்த நாய்க்குட்டியுடைய தலையை அதுக்குள்ளேருந்து மீட்டெடுத்திருக்காங்க. உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி சின்ன சின்ன நாய்க்குட்டிகள் வளர்த்துட்ருக்கீங்க இல்லனா இப்போதான் பிறந்த நாய்க்குட்டி எடுத்துட்டு வந்திருக்கீங்க அப்படினா உங்க வீட்ல இருக்கிற வாய் குறுகலான பாத்திரங்களையோ இந்த மாதிரி பைப்பையோ கீழே போடாதீங்க. இந்த நாய்க்குட்டிகள் போயிட்டு அதனுடைய தலையை மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தேவிஸ் ஃப்ளாக் அப்படிங்கிற ஐடியில இருந்து ஒரு சிலர் என்ன கமெண்ட் பண்ணிருக்காங்கன்னா அவங்களுக்கு இன்னைக்கு பர்த்டேயா விஷ் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம சேனல் சார்பா நம்ம எல்லாரும் உங்களுக்கு விஷ் பண்ணிக்கலாம். விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே செல்லோ. இதே மாதிரி உங்களுடைய கமெண்ட்டும் என்னோட வீடியோ நடைபெறும்னு நினைச்சீங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஈவினிங் 6 மணிக்கு நான் அப்லோட் பண்ற வீடியோல சில கேள்விகள் கேட்டிருப்பேன். அந்த கேள்விக்கு நீங்க மறக்காம கமெண்ட்ல போயிட்டு பதில் சொல்லணும். எந்த பதில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதோ அந்த பதில் எடுத்து நான் என்னோட வீடியோல சொல்லுவேன். இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோ லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.